தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கண்தான தினத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்தானம் செய்திருக்கிறார். அனைவரும் கண்தானம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தேசிய கண்தான தினத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்தானம் செய்திருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கண்தான தினத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்தானம் செய்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரம் என்ன? கண்தானத்தை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய கண்தான தினத்தை ஒட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்தானம் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரம் என்ன? விஷ்ணு, தேசிய கண் கொடை நாள் என்பது ஆண்டுதோறும் செப்டம்பர் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு என்பது ஒரு 2 வாரமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது, கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த காலகட்டம் முடிவடைகிறது. கண் கொடை இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும் இது குறித்தான கருத்து நிறங்களும் இந்த 2 வாரங்கள்ல தொடரப்படும். அந்த வகையில தானத்துல ஒரு சிறந்த தானமாக கருதப்படுகிறது கண் தானம். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண் தான தினத்தை முன்னிட்டு தன்னுடைய 2 கண்களையும் இன்றைக்கு கொடையாக தானமாக அளித்திருக்கிறார். அதற்கான விண்ணப்பத்திலும் தன்னுடைய கையெழுத்து கையொப்பமிட்டு தன்னுடைய 2 கண்களையும் இந்த தேசிய கண் கொடை தினத்தை முன்னிட்டு தன்னுடைய 2 கண்களையும் தானமாக கொடுத்திருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையுடைய விண்ணப்பத்தில் தன்னுடைய கண்களை தானமாக செய்வது தொடர்பான விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து விண்ணப்பத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார். கண் தானத்தினுடைய சிறப்பையும் அது முக்கியத்துவம் குறித்து முதலமைச்சர் தன்னுடைய கண் தானத்தை செய்திருப்பதாக கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி குறிப்பும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில அதிகாரப்பூர்வமாக தலைமைச் செயலகத்திலிருந்து வர இருக்கிறது. விஷ்ணு, நன்றி அபினேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து ஏவிடி கோல்கப்டியுடன் இடைவெளி